அவருடையது முதல் முயற்சி. இந்த முதல் முயற்சியிலே அவரை இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டதை நாம் அனைவரும் மனமாற பாராட்ட வேண்டும். அவர் இன்னும் பல வெற்றிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த படம் குறிப்பாக கனல் படம் மிக சிறந்த வெற்றி படமாக அமைய நாம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி உங்கள் அனைவரும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க சினிமாவை பத்தி. எனக்கு பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு எக்கனாமிக்ஸ பத்தி, இந்தியன் எக்கனாமிக்ஸ பத்தி பேச தெரிஞ்ச அளவுக்கு சினிமாவை பத்தி அவ்வளவு பேசுறதுக்கு உண்டான, அதுவும் குறிப்பா இவர்கள் முன்னாடி பேசுற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுனாலும், ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், இன்றைய இந்த ப்ரோக்ராமுடைய கதாநாயகர் அப்படின்னா மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அது வந்து என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு லேமேனுக்கு கூட சாதாரணமா அப்படி காலை மூவ் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லயே இந்த சாங்குக்கு ஒரு சக்சஸ் கொடுத்துருக்கிறதுனாலயும் ஒண்ணுமே தெரியல. எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, அவருக்கு மட்டும் ரெண்டு சீட்டை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. உண்மையிலே கனல் படம் வந்து பெரிய அளவுல வருவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளும் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் அனுபவம் வாய்ந்தவர்களே சொன்னதுக்கு அப்புறமா நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. வாழ்த்து. திரையுலக ஜாம்பவான்களே, எதிரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தொலைக்காட்சி பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கனல் படம் தம்பி ஜெயக்குமாரனுடைய கனல் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்புரை நல்கி இடம் தந்திருக்க அன்பிற்கினி அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கும், தலைமையேற்று தகுதியோடு அமர்ந்திருக்கிற ஜே வி ருக்மாந்தகன் அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற திலீப் ஷா அவர்கள் மற்றும் ஒடிநாடா வெளியிடுபவர் அன்பிற்கினிய அண்ணன் பெரியவர் திரு அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும், அதை பெற்றுக்கொள்பவர் அன்பிற்கினிய திரு கே ஆர் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர். நான் மெயினா ரொம்ப லைக் எப்படின்னா நிறைய ஸ்டேஜ் லைக் மேடையில நான் பேசியிருக்கேன், ஆனா ரமணதன் சார் அண்ட் கே ஆர் சார் இருக்கிற ஸ்டேஜ் நான் பேசுறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய மூவிஸ் வருது, பட் இருந்தாலும் 99.9% பாத்தீங்கன்னா எல்லாமே இவங்கள மாதிரி ரொம்ப தைரியமா ரொம்ப போல்டா எங்களாலே முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே நாங்க சொல்றதை விட நீங்க தான், பிகாஸ் உங்களோட கைத்தட்டு உங்களோட அவ்வளவு ஒரு லைக் இந்த மூவி போய் பார்க்கலாம், இது நிச்சயமா எஸ்டாப்லிஷ் நல்ல ஒரு இதுக்கு வரும் அப்படின்ற நீங்க கொடுத்த நம்பிக்கை தான். அப்புறம் என்னோட சாங் பத்தி சொல்லணும்னா ரியலி நான் வந்து 2 to 3 or 5 days நான் சாங் பண்ணிருக்கேன், பட் பர்டிகுலரா இந்த சாங் பாத்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ் தான் பண்ணிருக்கேன். என்ன ஜெய் சார் வந்து அவ்வளவு அருமையா அவ்வளவு அன்பா எங்களை பாத்துக்கிட்டாங்க. அதுவும் அந்த எலகிரினா ரொம்ப சின்னஸ் இருக்கும், ரொம்ப டார்க் பிளேஸ் இதுலயும் அவர் வந்து என்னென்ன லைட்டிங்ஸ் வேணும் என்னென்ன ஃபுட் வேணும், முக்கியமா அவ்வளவு ரிஸ்கி பிளேஸ் அது, அவ்வளவு அன்பா அவர் மட்டும் இல்லாம அவங்க டேட் மாம் எல்லாமே எங்களை வந்து ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டாங்க. சோ இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் வந்த ஸ்டோரி தானே, இதுல என்ன அப்படி இருக்க போகுதுன்னு. இந்த மூவில ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது நான் சொல்றதை விட மூவி ரிலீஸ் ஆகும் போது நீங்க பார்க்கும் போது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு மட்டும் இல்ல எங்களோட ஹோல் டீமுக்கு உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாமே வேணும். சோ மூவி ரிலீஸ் ஆரச்சு எல்லாருமே அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். தேங்க்யூ. அல்லாஹ் ஒன் ஆஃப் த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், தாய்மார்க்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் மனமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நல்லதொரு வாய்ப்பினை அளித்த டைரக்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்று வந்திருக்கும் எங்கள் சினிமாவன் ஜாம்பவான் அவர்கிட்ட நாங்க இன்னும் நிறைய கத்துட்டு வரோம். எங்கள் பகுதியை சார்ந்த திரு ஜெய் அவர்கள் மேன்மேலும் சிறப்பாக வளர்ந்து நல்ல அதொரு படங்களை கொடுத்து மேலும் வளர வேண்டும் என்று அந்த ஆண்டனை வேண்டிக் கொள்கிறேன்.